ஹலோ வெல்கம் டு அண்ட் கிரியேட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் திரிபிள் ஃபைவ் டைமர் யூஸ் பண்ணி எப்படி பிடபிள்யூஎம் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறது அடுத்ததாக பி சிக்னல் யூஸ் பண்ணி எப்படி டிசி மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் அதே இந்த வீடியோவில் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எப்படி பிடபிள்யூஎம் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறது எல் டூ நைன் எயிட் மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணி எப்படி டிசி மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுதான் எல் டூ நைன் எயிட் என் மோட்டார் டிரைவர் இது யூஸ் பண்ணி நம்மளால் ரெண்டு டிசி மோட்டர் அட் டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதான் ரெண்டு டிசி மோட்டருக்கான அவுட் புட்ஸு இது இன்புட்டு இந்த மூணு சாக்கெட்டும் ப்ளஸ் விசிசி கிரவுண்டு அடுத்து ஒன் ப்ளஸ் ஃபைவ் வோல்ட்டு நம்ம அவுட் எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த மேல் ஹெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்புட்ஸு டிரைவருக்கான இன்புட் நீங்கள் இன்புட் வோல்டேஜ் மோர் தென் டுவல் வோல்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த ஜம்பரை ரிமூவ் பண்ணி விட்ருங்க அப்படி ரிமூவ் பண்ணலைன்னா உள்ள ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டிங் ஐசி இருக்கும் அது டேமேஜ் ஆகிரும் ஃபஸ்ட்டு டிரைவருக்கு டுவெல் வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துட்டு டிசி மோட்டரோட டேரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம் நான் இப்போ பவர் சப்ளை கொடுத்துட்டேன் அதில் ஃபைவ் வோல்ட் அவுட் ஒரு பின் வரும்னு சொன்னேன்ல இப்போ நான் அதை மட்டும் நான் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஹெட்டர் பின்க்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்புட்ஸு இருக்க ரெண்டு செகண்ட் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்புட்ஸு நான் ஃபஸ்ட்டு பின்க்கு இன்புட் கொடுக்கும்போது எனக்கு மோட்டார் கிளாக் வைஸ்லேயும் அதே நான் செகண்ட் பின் புட் கொடுக்கும்போது எனக்கு மோட்டார் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றுது இப்போ டேரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததா எப்படி டிசி மோட்டரோட ஸ்பீடை இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எனபிள்ன்ற பின் இருக்கும் அதில் உங்கள் ஹை கொடுத்துருப்பாங்க அந்த ஜம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பின்னுக்கு நம்ம பீடபிள்யூஎம் சிக்னல் கொடுக்கணும் பீடபிள்யூம் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பிக் கிட் த்ரீ ப்ரோக்ராமிங் கிட் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் பீடபிள்யூஎம் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது இல்லை இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான இன்னொரு வீடியோ பண்ணுறேன் இப்போ நம்ம ப்ரோட்டியஸில் நம்ம ஸ்டிமுலேஷன் அவுட்புட் பார்த்துருவோம் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பார்த்துருவோம் இதுதான் பீடபிள்யூஎம் சிக்னலுக்கான அவுட் புட்டு இப்போ நான் அதில் அந்த பார்ட்டை வேரி பண்ண வேரி பண்ண எனக்கு அவுட்புட் சிக்னலோட எனக்கு டியூட்டி சைக்கிள் இப்போ வேரி ஆகும் பாருங்கள் இந்த பிடபிள்யூஎம் சிக்னல் அவுட்டை தான் நம்ம எனபிள்ன்ற பின்னுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அடுத்ததாக நம்ம ப்ரோக்ராமை மைக்ரோ கண்ட்ரோலரில் லோடு பண்ணிடுவோம் லோட் பண்ணியாச்சு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலில் இருந்து ரெண்டே ரெண்டு பின் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று பிடபிள்யுஎம் சிக்னல் அவுட்டு இன்னொன்று அனலாக் ஓல்டேஜ் அதாவது ஏடிசிக்கு ஆன இன்புட்டு இப்போ நான் இந்த பிடபிள்யூஎம் சிக்னல் அவுட்டை ஃபஸ்ட்டு ஒரு எல்இடிக்கு கொடுத்து நமக்கு பிடபிள்யூஎம் சிக்னல் தான் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு நமக்கு செக் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக நமக்கு டிரைவருக்கு கொடுக்கலாம் அதை நான் அனலாக் ஓல்டேஜ் பொட்டான்சியம் மீட்டர்லேருந்து எடுத்துக்கிறேன் பிடபிள்யூஎம் சிக்னலை எல்இடிக்கு கொடுத்துறேன் த்ரோ ஹண்ட்ரட் ஓம் ரெசிஸ்டர் இப்போ பாருங்கள் நான் பவர் ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான் பொட்டாசியம் மீட்டரை நான் வேரி பண்ண வேரி பண்ணேன் எல்இடியோட இன்டென்சிட்டி வேரி ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம் நமக்கு பிடபிள்யூஎம் சிக்னல் அவுட் புட் கரெக்டாக வருது நான் பாட்டை வேரி பண்ண வேரி பண்ணேன் அவுட் புட் வீவோட டியூட்டி சைக்கிள் வேரி ஆகுது ஸோ இப்போ நம்ம அதை ட்ரைவருக்கு கொடுத்துடலாம் இப்போ அந்த பின்னுக்கு என்ன பில்ன்ற பின்னுக்கு நான் பீடபிள்யூஎம் சிக்னல் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்புட் இருக்குல்ல அதை ஹை கொடுத்துருவோம் ஏன்னா அப்போ தான் ஒரே டேரக்ஷனில் மோட்ரு சுற்றும் நான் பாட்டை வேரி பண்ண வேரி பண்ண டிசி மோட்டரோட ஸ்பீடு வேரி ஆகும் இப்போ பாருங்கள் நான் பொட்டான்சியம் மீட்டரை வேரி பண்ணுறேன் டிசி மோட்டரோட ஸ்பீடு வேரி ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளோதான் எல் டூ நைன் எயிட் மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணி டிசி மோட்டரோட ஸ்பீடை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ